அடுத்தது வயிறு. வயிறு என்ன நம்மளா ப்ராப்ளம் வரும்? அஜீர்ண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் டபுள், எதுக்கலிக்குது, தொப்ப வருது, வயிறு வந்து வீங்கி இருக்குது, வயிற்றுல வந்து ஆசிட் அதிகமாக இருக்குது, எதுக்கலிக்குது, சாப்பிட்டா அப்படியே வாந்தி வருது, இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குமா? இங்கே பாருங்க, வயிறு சம்மந்தப்பட்ட யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே சிகிச்சை தாங்க. 24 மணி நேரம் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்து எதையுமே சாப்பிடாம இருந்தா எப்பேற்பட்ட வயிறும் தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். வாட்டர் ஃபாஸ்டிங் 24 hours. ஒன்று பண்ணணும், நைட்டு ஒரு நாள் சாப்பிடும்போது முடிவெடுத்துடணும், இனி நாளைக்கு நைட்டு இதே டைம் தான் சாப்பிடுவேன், 24 மணி நேரம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்காக நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு கூடாது, நைட்டு படுத்து தூங்கிடணும். தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு இங்கே பாருங்க, தாகம் இருக்கோ இல்லையோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை 1.5 லிட்டர் தண்ணி மட்டும் பிளைன் வாட்டர் குடிச்சிட்டு, ஒன்று நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் பார்க்கலாம், அதை விட சிறப்பு என்னென்னா எந்த வேலையும் பார்க்காம கண்ணை மூடி பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் பல்மடங்கு சரி பண்ணும். புரிஞ்சுக்குங்க, ஒரு வேளை டைம் இருந்து லீவ் எடுக்க முடிஞ்சதுன்னா ஃபுல் டே லீவ் போட்டு படுத்துருங்க, முடியலன்னா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், வேலையை பார்த்துட்டு வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா பாதி குணமாகும், ஃபுல்லாக படுத்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக குணமாகும், முடிவு பண்ணிக்கங்க. அப்படி ஒரு மணி நேரம் குறுக்கா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு, இங்கே பாருங்கள், டீ, பால், பழம் எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஜூஸ் கூட சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும்தான். அடுத்த நாள் நைட்டு அதே டைம் வரும்பொழுது வழக்கம் போல் ஓடி போய் கொத்து புரோட்டா வாங்கி சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும்? முதல் முதல்ல லெமன் ஜூஸ் சாப்பிடணும். லெமன் ஜூஸ்னால் கடையில் விற்கிறது இல்லை, நீங்களே எலுமிச்சூள் வாங்கி புளியணும், அதுதான் லெமன் ஜூஸ். அப்புறம் கஞ்சி குடிக்கணும், அன்றைக்கி அவ்வளோதான் டயட்டு, வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு பாருங்கள், எப்பேற்பட்ட வயிறும் எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலும் சரியாக போயிடும்.